Hi friends, in the video la use plan information பத்தி பார்க்கலாம். அதாவது கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடியவங்க தங்கள் நிலத்தின் பட்டா எண் அதே மாதிரி சர்வே எண் சப்டிவிஷன் நம்பர் இது எல்லாத்தையும் எப்படி ஆன்லைன் மூலமா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதாவது அந்த நில உரிமையாளர்களின் பெயரை மட்டும் வைத்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக பட்டா எண் சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் எல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் மெத்தடில் வந்து கண்டுபிடிக்கலாம். எங்கேயுமே நம்ம இந்த டாக்குமெண்ட் நம்பர் தேடி அலைய தேவையில்லை. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இப்போ நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடியவங்க அதாவது சிட்டியில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த வார்டு நம்பர் பிளாக் நம்பர் இதெல்லாம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அவங்க டிஎஸ்எல்ஆர் டவுன்லோட் பண்ணணும் அல்லது டிஎஸ்எல்ஆர் ஸ்கெட்ச் எஃப்எம்பி ஸ்கெட்ச்னு சொல்லுவாங்க சிட்டியில் இருக்கவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் தான் தேவை. வார்டு நம்பரு பிளாக் நம்பரு தென் சர்வே நம்பர்லாம் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பட்டா சிட்டா அதெல்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வெப்சைட் இருக்குது. ஒன்று வந்து டிஎன்இ சர்வீசஸ்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று வந்து கிளிப் அப்படின்னு சொல்லுவாங்க, காம்ப்ரிஹென்சிவ் லேண்ட் இன்ஃபர்மேஷன் போர்ட்டல் அப்படின்னு ரெண்டு வெப்சைட் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு பட்டா நம்பர் சர்வே நம்பர்லாம் தெரிஞ்சது அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் அந்த டிஎன்இ சர்வீசஸ் வெப்சைட்டில் போயிட்டு இந்த பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து எனக்கு லேண்ட் ஓனர்னுடைய பெயர் மட்டும் தான் தெரியும், அதை வச்சு தான் நான் எல்லா டீட்டெயிலுமே எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பெட்டர் வந்து இந்த கிளிப் அப்படிங்கிற இந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து இந்த டிஎன்இ சர்வீசஸ் வெப்சைட்டில் போயிட்டு இப்போ உதாரணத்துக்கு பட்டா சிட்டா வந்து நான் டவுன்லோட் பண்ணு நினைக்கிறேன். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். இதில் போயிட்டு நான் அந்த பெயர் வாரியான தேடல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து தேடலாம். ஆனால் அந்த மாதிரி இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் சர்ச் பண்ணும்போது அந்த ஓனர் பெயர் மட்டும்தான் வரும், ஓனரோட ரிலேட்டிவ் நேம் வந்து உங்களுக்கு சைடில் வராது. ஸோ ஓனரோட ரிலேட்டிவ் நேமும் சைடில் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா ஓனோட பெயர் இப்போ உதாரணத்துக்கு குமார் அப்படின்னா குமார் அப்படிங்கிற பெயரில் நிறைய பேர் வரும். ஸோ அதை வச்சு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் இந்த பெயர் வாரியான தேடல் மூலமாக டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பெட்டர் வந்து கிளிப் அப்படிங்கிற இந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ காம்ப்ரிஹென்சிவ் லேண்ட் இன்ஃபர்மேஷன் போர்ட்டல் அப்படிங்கிற இந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் கிராமப்புறத்துக்கு சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோம்னா லேண்ட் ரெக்கார்ட்ஸ் ரூரல் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த ஆப்ஷன் செலக்ட் சர்வீசஸ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே சிட்டா எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து மூணு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், சர்ச் பை அப்படின்னு போட்டு பட்டா நம்பர் சப்டிவிஷன் அண்ட் நேம் சர்ச் அப்படின்னு மூணு ஆப்ஷன் இருக்கும். நம்ம வந்து பெயர் யூஸ் பண்ணி தான் தேட போகிறோம். ஸோ அதனால் இந்த நேம் சர்ச் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மேலே செலக்ட் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற பாக்ஸை கிளிக் பண்ணி எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் செலக்ட் பண்ணிட்டு அடுத்ததாக தாலுக்கு வந்து செலக்ட் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட்டு வில்லேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நாம் வந்து நேம் சர்ச் கொடுத்துருக்கோம். இதில் வந்து அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் பெயரை தமிழில் டைப் பண்ணணும். ஸோ உங்களுக்கு தமிழில் டைப் பண்ணுறது இதில் வந்து டைரெக்டாக நீங்கள் இங்கிலீஷ் அப்படியே டைப் பண்ணிங்கன்னா தமிழ் மாறும். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தப்பாக இருக்கும், அதோட ஸ்பெல்லிங்லாம் வந்து தப்பாக இருக்கும் தமிழில். ஸோ அதனால் கூகுள் தமிழ் டிரான்ஸ்லேட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து இப்போ இங்கிலீஷில் டைப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சரி தமிழில் உங்களுக்கு பெயர் டிஸ்பிளே ஆகும், அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு டைரெக்டாக அந்த இடத்துல பாக்ஸில் வச்சு அப்படியே கண்ட்ரோல் வி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆகாது. ஸோ அதனால் ரைட் கிளிக் பண்ணி இந்த பேஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆகும். ஓகே, அடுத்ததாக கீழே ஒரு கேப்சா கோட் இருக்கும், அந்த கேப்சா கோடை வந்து ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டைப் பண்ணிட்டு இப்போ நீங்கள் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இப்போ கீழே பார்த்தோம்னா நம்ம அந்த ஓனர் பெயர் வந்து என்ன கொடுத்துருந்தோம், குமார் அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஸோ குமார் அப்படிங்கிற பேரில் யாருடைய பெயரில் இருக்கோ அந்த தாலுக்காவில் அவங்க எல்லா பேரும் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் குமார், செந்தில் குமார், சஞ்சீவ் குமார் இந்த மாதிரி வருது. இப்போது அந்த நில உரிமையாளர் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில்குமார், செந்தில்குமார் தான் அவருடைய பெயர். அவருடைய தந்தை பெயர் வந்து பாண்டியராஜ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நேம் வர்றதுனால உங்களுக்கு ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஆனால் இப்போது அந்த இந்த வெப்சைட் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த டிஎன்இ சர்வீசஸ் இதில் வந்து ஓனர் பெயர் மட்டும் தான் உங்களுக்கு வரும், அந்த தந்தை பெயர் ரிலேட்டிவ் நேம் வந்து வராது. ஸோ அப்படிங்கும்போது அந்த வெப்சைட்டில் வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே, இப்போ வந்துருச்சு பார்த்தீங்களா, இப்போ வந்து செந்தில்குமார், தந்தை வந்து பாண்டியராஜ். இப்போ எனக்கு வந்து பட்டா நம்பர் தெரிஞ்சிருச்சு. பட்டா நம்பர் என்னது, 13 17. ஓகேங்களா, அதே மாதிரி நிறையா ரிசல்ட் இருக்குது அப்படின்னா கீழே வந்து ஒன் பை ஒன்னாக ஒரு பேஜாக கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஷோ 10 என்ட்ரிஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் போயிட்டு 50 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 50 பேருமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லா பேருமே உங்களுக்கு இதில் டிஸ்பிளே ஆயிரும். தென் நெக்ஸ்ட் இதுலேயும் வந்து இன்னும் நான் வந்து ஷார்ட்டாக வந்து சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவருடைய ரிலேட்டிவ் நேம் கொடுத்துக்கோன்னு நீங்கள் சர்ச் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு
இந்த 13-17 இவருடைய பட்டா நம்பர் வந்து இன்னும் ஒரு 10 பேஜ் தள்ளி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பாண்டியராஜ் அப்படிங்கிற பேரை இந்த பாக்ஸில் டைப் பண்ணி கூட நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து கிடச்சிடும் உங்களுக்கு. ஓகே, இப்போது இந்த பட்டா நம்பர் 13-17 அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர்லாம் தெரிஞ்சிடும். கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக அந்த பேஜுக்கு ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்துடுங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா, ஓனர் யார், ரிலேஷன் யார், அதே மாதிரி சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் எல்லாமே உங்களுக்கு இதில் கிடச்சிரும். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், எங்கேயுமே அலை தேவையில்லை. ஓகே, இப்போ வந்து கிராமப்புறத்தில் இருக்கவங்க எப்படி எடுக்கிறதுன்னு தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்ததான் நகர்ப்புறத்தில் இருக்கவங்க எப்படி பெயரை மட்டும் யூஸ் பண்ணி வார்டு நம்பர், பிளாக் நம்பர், ஓல்டு சர்வே எண் நம்பர், புது சர்வே நம்பரு இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்காது அப்படின்னு பார்க்கலாம். எகைன் இந்த ஹோம் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜுக்கு போயிடும். அடுத்ததாக இந்த இடத்துல பாருங்கள், லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அர்பன் அப்படின்னு இருக்கும். அர்பன் அப்படின்னா நகர்ப்புறத்தில் இருக்கவங்க. ஸோ செலக்ட் சர்வீசஸ் கிளிக் பண்ணி டிஎஸ்எல்ஆர் எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. எகெயின் அடுத்தா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் பை அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து சப்டிவிஷன், ஓல்டு சர்வே நம்பர், நேம் சர்ச், ஸ்ட்ரீட் நேம் சர்ச் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து நேம் சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பேஜ் கொஞ்சம் ஏதோ அந்த கீழே அந்த பாக்ஸ்லாம் வரும், அதெல்லாம் ஓப்பன் ஆகலை. எகெயின் இந்த பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். முதல்ல வந்து ஏதோ தப்பாக ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, அடுத்ததாக இந்த நேம் சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நகர்ப்புறத்தில் இருக்கவங்க செலக்ட் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி தாலுக்கா, தென் டவுன் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இதுலேயும் அதே மாதிரி தான் என்டர் ஓனர் நேம் அப்படிங்கிற பெயரில் தமிழில் வந்து ஓனர் நேம் டைப் பண்ணிக்கோங்க. மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அப்படியே தமிழில் டைப் பண்ணிக்கலாம். சிஸ்டம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கூகுள் யூஸ் பண்ணி தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு கீழே ஒரு கேப்சர் கோட் இருக்கும், அந்த கேப்சர் கோடையும் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கணும். அடுத்ததாக கீழே இருக்கக்கூடிய சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச் பண்ணதுக்கான ரிசல்ட் வந்து கீழே ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ அதில் வந்து வார்டு நம்பர், பிளாக் நம்பரு, தென் நில உடமையாளர் நம்பர் அப்படின் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டா நம்பர்லேருந்து எல்லாமே ஓப்பன் ஆகிருச்சு. அதே மாதிரி மொத்தமாக 608 பேர் வந்து குமார் அப்படிங்கிற பேரில் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் சர்ச் பண்ணணும் அப்படின்னா நான் அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சர்ச் அப்படிங்கிற பாக்ஸில் போயிட்டு அவங்களுடைய ரிலேட்டிவ் நேம் டைப் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த நம்பர் பாருங்கள், செந்தில்குமார் மகன் நடேசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த நில உரிமையாளருக்குண்டான சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர்லாம் எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நில உரிமையாளர் நம்பர் அப்படின்ட்டு. ஸோ இந்த நம்பரை வந்து கிளிக் பண்ணுங்கள், ப்ளூ கலரில் இருக்கும். அந்த நம்பர் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு அதற்கான டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டவுன் சர்வே லேண்ட் ரெஜிஸ்டர் எக்ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து இன்புட் கொடுத்துருக்கோம், அதாவது டிஸ்ட்ரிக், தாலுக்கா, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கோம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக்கா, தென் டவுன் வந்து கொடுத்துட்டு தென் பெயர் வந்து கொடுத்துருக்கோம். அந்த நில உரிமையாளரின் பெயர் கொடுத்தோம். பெயர் கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு சர்ச் கொடுக்கும்போது நிறையா டீட்டெயில்ஸ் வந்துருக்குது. குமார் அப்படிங்கிற பேரில் நிறைய பேர் வந்திருக்குது. இப்போ நம்ம இது ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுடைய ரிலேட்டிவ் நேம், அவங்களுடைய அப்பா பேரோ அல்லது மகன் பேரையோ வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இன்னும் பர்டிகுலராக அந்த வார்டு நம்பர், பிளாக் நம்பர் இதெல்லாம் தெரியணும், பழைய சர்வே நம்பரு, புது சர்வே நம்பர்லாம் தெரியணும் அப்படின்னா அந்த பேருக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலர் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, நில உரிமையாளர் நம்பர், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வார்டு வந்து வார்டு நம்பர் 1, பிளாக் நம்பர் 2, தென் சர்வே நம்பர் பார்த்தீங்கன்னா 53, சப்டிவிஷன் நம்பர் வந்து 2. ஸோ இதுதான் வந்து புது சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பரு. எனக்கு வந்து பழைய சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் தேவைப்படுது அப்படின்னா இந்த பேஜ் கீழே பாருங்கள், இந்த லைட்டாக ஜூம் பண்ணுறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஓல்டு சர்வே நம்பர் அண்ட் சப்டிவிஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து இது என்ன வகையான லேண்டு, ரைத்து வரி, புஞ்சை நிலம், தென் ரேட் பர் ஏக்கர், ஹெக்டேர்னுடைய ரேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மீட்டர் எத்தனை ஸ்கொயர் மீட்டர், 9.5 ஸ்கொயர் மீட்ரு, 3 இயர்ஸு. ஸோ இந்த மாதிரி வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு ஓரளவுக்கு நீங்கள் அதாவது பெயர் மட்டும் வச்சு நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அது கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு இதை பற்றின வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை அண்ட் நன்றி, வணக்கம்.